தமிழர்களின் உணர்வுகளை மதித்து இலங்கைக்கு போர்க்கப்பல் வழங்குவது குறித்து இந்தியா முடிவெடுக்கும் என எதிர்பார்ப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து சமூக வலைதளம் மூலம் பரப்புவதற்காக தொண்டர்களுக்கான பயிற்சி முகாமை சனிக்கிழமையன்று சத்தியமூர்த்தி பவனில் அக்கட்சியின் தமிழக தலைவர் ஞானதேசிகன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து தாக்கப்படுவதை தமிழக காங்கிரஸ் கண்டிப்பதாகவும், இதற்கு இருநாட்டு மீனவர்களும் பேசி பரஸ்பர ஒப்பந்தம் மேற்கொள்வதே சரியான தீர்வாக இருக்கும் என்றும் கூறினார். சார்க் ஒப்பந்தப்படி இந்திய அரசு இலங்கைக்கு இரண்டு போர்க்கப்பலை வழங்க முடிவெடுத்திருப்பது குறித்து கருத்து தெரிவித்த ஞானதேசிகன், தமிழர்களின் உணர்வுகளை மதித்து இப்பிரச்சினையில் மத்திய அரசு முடிவெடுக்கும் என எதிர்பார்ப்பதாக கூறினார். சார்க் நாடுகளோடு இருக்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வெகுகாலத்துக்கு முன்பு ஏற்பட்ட ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பரஸ்பரம் தருகிற அந்த முயற்சியாக அவர்கள் தந்திருக்கிறார்கள். என்றாலும் கூட இந்த நேரத்தில் அதை செய்வது தவறு என்று நாங்கள் மேலே சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் அது சரியா தவறா என்பதை விட தமிழகத்தில் இருக்கிற அந்த உணர்வுகளுக்கு மத்திய அரசு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சமூக வலைதளம் மூலம் பரப்பும் கட்சியின் கொள்கைகளால் தமிழகத்தின் 12 லோக்சபா தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என காங்கிரஸ் கட்சியினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.